பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஆறாவது கணக்கு நாலு மற்றும் ஆறால் வகுபடும் எண்கள் இருபத்தி நாலால் வகுபடும் இந்த கூச்சை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக அதாவது நாலு மற்றும் ஆறால் வகுப்படுற நம்பர்லாம் இருபத்தி நாலால் வகுப்படும் அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க இது சரியாக தவறா அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட விளக்க சொல்லியிருக்காங்க முதல்ல நம்ம நாலுக்கும் ஆறுக்கும் மீச்சு கண்டுபிடிக்கலாம் நாலுக்கும் ஆறுக்கும் இது ரெண்டால் போட்டால் இருிரெண்டு நாலு மூவிரெண்டு ஆறு மறுபடியும் ரெண்டால் போட்டால் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அப்படியே இருக்கும் அப்புறம் மூணால போட்டால் ஒரு மூணு மூணு இப்போ மீச்சு மே ஈக்குவல் டு மீச்சுமை ஈக்குவல் டு ரெண்டு இன்று ரெண்டு இன்று மூணு இரண்டு நாலு நாமும் பன்னெண்டு அப்போ மீச்சுமாக பன்னெண்டு இப்போது பன்னெண்டோட மடங்குகள் எல்லாமே நாலு மற்றும் ஆறால் வகுப்படும் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு இப்படி போயிட்டே இருக்குமா இந்த பன்னெண்டோட மடங்குகள் எல்லாமே நாலு மற்றும் ஆறால் வகுப்படும் ஆனால் இருபத்தி நாலால் வகுப்படுமான்னு பார்க்கலாம் நமக்கு கணக்கில் இருபத்தி நாலாலையும் வகுப்படும் சொல்லியிருக்காங்க அது கரெக்டானு பார்க்கலாம் பன்னெண்டு இருபத்தி நாலால் வகுப்படுமா வகுப்படாது இருபத்தி நாலு வகுப்படும் முப்பத்தாறு இருபத்தி நாலால் வகுப்படுமா வகுப்படாது நாற்பத்தெட்டு வகுப்படும் இப்போ கணக்கில் என்ன கெடுத்துருக்காங்க நாலு மற்றும் ஆறால் வகுப்படும் எண்கள் இருபத்தி நாலால் வகுப்படும் இப்போ நாலு மற்றும் ஆறால் வகுப்படுற எண்கள் எல்லாமே இருபத்தி நாலால் வகுப்படும் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே பன்னெண்டு வகுப்படலை முப்பத்தாறு வகுப்படலாம் அப்போ இந்த கூற்று தவறு கூற்று தவறு காரணம் என்ன பனி பனிரெண்டு என்பது பனிரெண்டு எண் பனிரெண்டு ஆனது ஆனது நாலு மற்றும் ஆறால் வகுபடும் ஆனால் இருபத்தி நான்கால் வகுபடாது